ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சார், அந்த வீட்டில் ஏதோ நடக்குது சார். போலீஸுக்கு ரகசியமாக வந்த போன் கால். ஒரு நபருக்கு 13,000. அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். பகிர்கிளப்பும் தர்மபுரி சம்பவம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ளது பரிகம் காட்டுவளவு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்கரன். இவரின் வீட்டிற்கு கடந்த சில தினங்களாக கர்ப்பிணி பெண்கள் சிலர் வருவதும் போவதுமாக இருந்துள்ளனர். அதே சமயத்தில் கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறியும் சோதனை நடப்பதாக பாலின தேர்வை தடை செய்யும் மாநில கண்காணிப்பு குழுவிற்கு இரகசியமாக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவலின் பேரில் மருத்துவம் மற்றும் ஊராட்சி பணிகள் டிஎஸ்பி சரவணகுமார், ஏஓ கமலக்கண்ணன், எஸ்ஐ இளங்கோ ஆகியோர், தர்மபுரி சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சாந்தி தலைமையில் திடீர் சோதனைக்கு சென்றுள்ளனர். இதற்கிடையில் மருத்துவ குழு வருவதை அறிந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளியான வடிவேல் சொகுசு காரில் ஸ்கேன் மிஷினை எடுத்துக்கொண்டு தப்பித்து சென்றுள்ளார். இதனையடுத்து அங்கு சென்ற மருத்துவ குழுவினர் சம்பந்தப்பட்ட வீட்டை சுற்றி வளைத்து சோதனை செய்தனர். அப்போது வடிவேலுக்கு உதவிய தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வனிதா மற்றும் கருவுற்ற பெண்களை காரில் அழைத்து வந்த ஓட்டுநர் முருகன் ஆகிய இருவரும் தப்பிக்க முயன்றுள்ளனர். உடனே உஷாரான மருத்துவ குழுவினர் இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். அதே சமயத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மேட்டூர், ஓசூர், பெங்களூர் பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் 15 பேரையும் மருத்துவ குழுவினர் சுற்றி வளைத்துள்ளனர். அதன் பின்னர் அந்த பெண்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் இருக்கும் சிசு ஆணா பெண்ணா என கண்டறிவதாகவும், இவருக்கு பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வனிதா மற்றும் கார் ஓட்டுநர் முருகன் ஆகிய இருவரும் இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்துள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த இருவர் மூலம் கருவுற்ற பெண்களின் கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறிய நினைக்கும் பெண்களுக்கு வலை விரித்துள்ளனர். இதற்கிடையில் இதற்காக காத்திருந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தகவல் கிடைத்ததும் அவர்கள் இடைத்தரகர்களான வனிதாவையும் முருகனையும் நாடியுள்ளனர். அதன் பின்னர் இருவரின் உதவியோடு காரில் அழைத்து வரப்பட்டு யாருக்கும் தெரியாத இடத்தில் தற்காலிகமாக வீடு வாடகைக்கு எடுத்து இந்த செயலை செய்துள்ளனர். அது மட்டும் அல்லாமல் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு சந்தேகம் வராமல் இருப்பதற்காக திருவிழா, கல்யாணம், காதுகுத்து நடக்கும் பகுதிகளை தேர்வு செய்து அப்பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதவாறு கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறிந்து கூறியுள்ளனர். இதற்காக ஒரு நபரிடம் 13,000 முதல் 20,000 வரை பெற்றுள்ளனர். ஒரு பெண்ணை அழைத்து வந்தால் இடைத்தரகரான வனிதாவிற்கு 5,000 ரூபாய் கமிஷனாக கொடுத்துள்ளனர். இப்படியே இயங்கி வந்த இந்த சட்டவிரோத கும்பல் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்திற்கு உட்பட்ட பரியம் காட்டுவளவு கிராமத்தில் உள்ள புஷ்பாகரன் வீட்டில் செயல்பட்ட போதுதான் சிக்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு கருவில் உள்ள சிசுவின் பாலினம் அறிந்து கொண்டவர்களில் கருகலைப்பு தேர்வு செய்யும் பெண்களுக்கு மற்றொரு நாளில் வேறொரு இடத்தில் கருகலைப்பு மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வனிதா, ஓட்டுநரான முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாரை கண்டதும் தலைமறைவான முக்கிய குற்றவாளி வடிவேலுவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த சட்டவிரோத செயலுக்காக வீட்டை வழங்கிய பரிகம் கிராமத்தைச் சேர்ந்த நபர் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து கருவின் பாலினம் அறிந்து கொள்ள வந்திருந்த கர்ப்பிணி பெண்களுக்கு போதிய அறிவுரை மற்றும் எச்சரிக்கை வழங்கி அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது தர்மபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழந்தையாக பரவாயில்லமா, இதோட முடிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்களா, இந்த வேலையில் ஈடுபடுறது இல்லாம இதெல்லாம் சட்டவிரோதமா இருக்கு, நீங்க எல்லாம் போவாதீங்க, தப்பா கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பத்தி சொல்ல முடியாது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.